தபால் உரை தலைமைச் செயலக வளாகத்தில் வெளியிடப்பட்டது. கடந்த 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு மெட்ராஸ் சிட்டி எனப்படும் சென்னை நகரம் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து 1968 ஆண்டு மெட்ராஸ் மாகாணமாக்கப்பட்டு 1996 ஆண்டு முதல் சென்னை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. சென்னை உருவாக்கப்பட்ட 375 பிறந்த தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை தினத்தை நினைவு கூறும் வகையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள கிளைவ் அரங்கில் வெள்ளியன்று சிறப்பு தபால் உரை வெளியிடப்பட்டது. தமிழக மண்டல போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் எஸ் ஐ பிரம்மா சிறப்பு தபால் உரையை வெளியிட்டார். இதை இந்திய தொல்பொருள் ஆய்வு மைய சென்னை மண்டல மேற்பார்வையாளர் மகேஸ்வரி பெற்றுக் கொண்டார். சென்னை தினத்தை முன்னிட்டு கிளைவ் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை ஜவுளி வர்த்தகர் நல்லி குப்புசாமி திறந்து வைத்தார். 375 கொண்டாடும் போது அதனுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு தீம் என்ன எடுத்திருக்குன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இன் ஓல்டு மெட்ராஸ் இன் நவ் இன் சென்னை அப்படின்னு எடுத்திருக்கு. இப்போ சென்னையில் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை. அப்போ இருந்த டிராம் 1905 நினைக்கிறேன். அதே மாதிரி அதே 1900 ட்ரெயின் வந்தது. அதே அந்த காலகட்டங்களில் பக்கிங்ஹாம் கனால் கட்டின பிறகு இங்கே வந்து இந்த போட் டிரான்ஸ்போர்ட் நடந்தது. அதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக அந்த விழாவை வந்து மிஸ்டர் ராவ் ஆரம்பித்து இன்னைக்கு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்களும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மேடம் அவர்களும் இருந்து துவக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் கிடைச்சிருக்கு, மிக்க நன்றி. ஜனங்களுக்கு வந்து இதை பார்க்குற வியூவர்ஸ் அதாவது நேயர்கள் வந்து ஓல்டு மெட்ராஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு வரணும். இது 17th செஞ்சுரியிலேயே 80,000 பீப்புள் லிவ்ட் இன் சென்னைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ வந்து லாட் ஆஃப் அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சிலதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இட் இஸ் ஆல்சோ கன்சர்ன் நம்மளோட ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் அந்த ஹெரிட்டேஜ் நம்ம அத்தன்டிசிட்டின்னு நம்ம சொல்ல வேண்டிய பிரிட்டிஷ் பீரியட் இது வந்து போய்கிட்டே இருக்குது. அதை வந்து நான் இப்போ என்னோட ஸ்பீச்சில் சொன்ன மாதிரியும் நாட் ஓன்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பப்ளிக்கும் கொஞ்சம் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இமோஷன் வேணும், இன்டென்ஷன் வேணும், ஃபீலிங் வேணும். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். சென்னையில் பழங்கால வரலாற்றை நினைவு கூறும் புகைப்பட கண்காட்சி இளம் தலைமுறையினருக்கு வரப்பிரசாதம் என்று பார்வையாளர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். இங்கே பல போட்டோகிராஃப்ஸ் எக்ஸிபிட் ஆயிருந்தது. எனக்கு வந்து என் குழந்தைக்கு சென்னையோட ஆரம்பம் அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்ததுலேருந்து என்னால் சொல்ல முடிஞ்சது. அண்ட் இங்கே முன்னாடி புல்லக் கார்ட்ஸ் எப்படி கூட்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருந்தது, அண்ட் இப்போ அப்புறம் ட்ராம் எப்படி வந்தது, இப்போ மெட்ரோ ரயில் அளவுக்கு இருக்கும், அதையும் காட்ட முடிஞ்சது என்னால் இங்கே. அண்ட் பழைய பில்டிங்ஸ் எப்படி ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இந்த ஹிஸ்டாரிக் பில்டிங்கில் இந்த குழந்தைக்கு இந்த நாளில் என்னால் காட்ட முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. அண்ட் முன்னாடி பக்கிங்ஹாம் கால்வாயில்
படகு விட்டு லைக் கூட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குழந்தைக்கு சொல்றது. அண்ட் ஃபியூச்சர்ல வரும் வரும்னு நான் ஹோப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண அந்த குழந்தைங்கையும் அந்த மாதிரி நினைக்கும் ஃபியூச்சர்லன்று எங்களுக்கு ஒரு ஹோப். ஸோ அதனால இந்த குழந்தையையும் இங்க கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்தியா உலக லெவல்ல நாங்க குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ற இது இந்த எக்ஸிபிஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் எல்லாத்தையும் பேஸ்ல இருந்து காட்டுறதுக்கு. இப்புகைப்பட கண்காட்சி வரும் 24ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான ஏற்பாட்டை இந்திய தொல்பொருள் ஆய்வு மைய சென்னை மண்டலத்துடன் இணைந்து மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் லவர்ஸ் போரம் செய்திருந்தது.